ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது பேசும் பொம்மை, நான் உங்கள் சுமதி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எஸ்ரா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய குறுங்கதைகள் தொகுப்பிலிருந்து புலியின் சல்யூட் அப்படின்ற ஒரு குறுங்கதையை தான் பார்க்க போகிறோம். கதையை தொடர்ந்து கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சர்க்கஸில் புலியை பழக்குவதற்கென ஒருவர் இருந்தார். அவர் பெயர் ரோனி. அதுதான் உண்மை பெயரா என தெரியாது. பொதுவாக சர்க்கஸ் கலைஞர்கள் வசீகரமான பெயர்களை வைத்துக் கொள்வது வழக்கம். ரோனி நீண்ட காலமாகவே சர்க்கஸில் இருந்தார். காட்டிலிருந்து பிடித்து கொண்டு வரப்படும் புலிகளை பழக்கி சர்க்கஸ் விளையாட்டுகளை செய்வது அவரது வேலை. புலியை பழக்குவது எளிதான விஷயம் அல்லவே. புலி பயமற்றது. புலியின் ஒரே பலவீனம் பசிதான். அதை வைத்துத்தான் ரோனி புலியை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பார். தொடர்ந்து பட்டினி போட்டால் புலி வெறி கொண்டு விடும். வயிறு நிறைய உணவு கொடுத்தால் சொன்னபடி நடக்காது. ஆகவே நீண்ட நேரம் புலி பசியோடு காத்திருக்கும்படி செய்வார். முடிவில் ஒரு துண்டு இறைச்சியை மட்டுமே வழங்குவார். நிறைய துண்டு இறைச்சிகள் இரும்பு வாளி நிறைய இருப்பதை புலி கண்களில் படும்படி வைப்பார். பசியில் கூண்டை தாண்டி கொண்டு அந்த இறைச்சியை எடுக்க புலி முயற்சிக்கும். அப்போது அதன் மீது சவுக்கடி விழும். பசியோடு புலி முடங்கிக் கொள்ளும். ஒருவரை ஒடுக்கி நாம் வசப்படுத்த வேண்டும் என்றால் அவரது உணவில் கை வைக்க வேண்டும் என்று ரோனிக்கு தெரியும். அதுபோலவே எந்த உணவினை மறுக்கிறோமோ அதை கருணையோடு தருவது போல கொஞ்சமாக தர வேண்டும். அதுவும் ஒரு தந்திரம் என ரோனி அறிந்திருந்தார். பசி கொஞ்சம் கொஞ்சமாக புலியின் கோபத்தை ஒடுக்கும், ஆவேசத்தை கட்டுப்படுத்தும். புலியின் கண்களில் உணவின் மீதான வேட்கை மட்டும் தென்படும். அந்த நேரம் கூண்டின் கதவை திறந்து ரோனி இறைச்சி துண்டுகளை வீசுவார். புலி ஆவேசமாக இறைச்சியை கடித்து தின்னும். உண்மையில் அது இறைச்சி இல்லை, ரப்பர் துண்டுகள். புலியால் அதை தின்ன முடியாது, வீசி எறியும். புலிக்கு எது உண்மையான இறைச்சி, எது ரப்பர் துண்டு என அறியாத குழப்பம் உருவாகும். அதுதான் ரோனிக்கு தேவை. புலியின் பலவீனத்தை ரோனி அதிகப்படுத்தி கொண்டே இருப்பார். பின்பு அவரது தயவால் மட்டுமே தனக்கு உணவு கிடைக்கும் என்பதை புலி உணர ஆரம்பித்தவுடன் தனது சவுக்கை கொண்டு சர்க்கஸ் விளையாட்டுகளை பயிற்சி தர ஆரம்பிப்பார். வயிற்று பசிக்காக எதையும் செய்வதற்கு மனிதர்கள் மட்டுமல்ல, காட்டுப்புலியும் தயாராகும் என்பதே அவரது அனுபவம். நினைத்த பொழுதில் வேட்டையாடி உண்ட அதன் நினைவுகள் மெல்ல அழிய துவங்கும். பசித்த பொழுதில் தனக்கான உணவை கொண்டு வந்து தருவார்கள் என்று புலி காத்திருக்கும். பின்பு பழக்கம் ரோனியை கண்டதும் புலியை ஒரு காலை தூக்கி சல்யூட் அடிக்க வைக்கும். அதுதான் நாம் பார்க்கும் சர்க்கஸின் முதல் விளையாட்டு. பார்வையாளர்கள் ஆரவாரமாக புலியின் சல்யூட்டை ரசிக்கும் பொழுது ரோனி தானும் வயிற்று பட்டினிக்காகத்தான் இப்படி புலியின் முன்னால் நின்று கொண்டிருப்பதாக உணருவார். புலியின் விதிதான் ரோனிக்கும். ஒரே வித்தியாசம், ரோனி சவுக்கடி இல்லாமலேயே முதலாளியின் முன்னால் சல்யூட் அடிக்க பழகியிருப்பார் என்பதே. இத்துடன் இந்த குறுங்கதை முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஷார்ட்டான ஸ்டோரி, ஆனால் இதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேசும் உண்மையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் கதைகள் எல்லாம் தொடர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.